Now you see the part number 321, 11th business math part. You see the question number 5. The harmonic of the number 2, 3, 4. This is actually already worked out. You have video time. And the purpose only I have done this already. Harmonic mean formula is n by 1 by a plus 1 by b plus 1 by c. The formula is the question you attend. Actually, வந்து ஷார்ட் மெத்தட் வந்து பேரண்ட்ஸ் கூட காலையில் ஒருத்தர் கேட்டாங்க ஷார்ட் மெத்தட் அப்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு. பட் எல்லாமே நீ கிளாஸ் எக்ஸாமில் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி ஒன் மார்க் எழுதுங்கிறது இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ இந்த கொஷின் வந்தால் இதுதான் அப்படிங்கிறத யூ ஷுட் ரீடைன் இன் த மைண்ட். அது வந்து நம்ம கொஞ்சம் பின்னாண்ட நம்ம பார்க்கலாம் திரும்ப. இப்போ வந்து இந்த ஃபுல் ஆன்சர் எப்படி வந்ததுங்கிறத ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ கம்மிங் டு த ஃபிஃப்த் கொஸ்டின், நமக்கு இது கால்குலேஷன் தான், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. அண்ட் கம்மிங் டு த சிக்ஸ்த் கொஸ்டின், த ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் டூ நம்பர்ஸ். ரெண்டு நம்பர் கொடுத்து ஜாமெட்ரிக் மீன் கேட்டால் ஜஸ்ட்டு ரூட் எடுக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு நம்பர் மாற்றி கொடுத்தா கூட நீங்கள் அது ரூட் எடுத்து அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். த ஆன்சர் இஸ் 12. நவ் 10th கொஸ்டின், த மீடியன். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான இருக்கிறதுலே புக்லேயே ஈஸியான கொஸ்டின். 10th 11th தான். இப்போ இது அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு அதில் ஆட் நம்பர் வருது இல்லையா, 1 2 3 4 5 6 7 நம்பர் வருது. அப்போ ஆட் மீன்ஸ் n ப்ளஸ் 1/2 ஐட்டம், 2th வேல்யூ போட்டு 4th வேல்யூ அதில் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கிற. த ஆன்சர் இஸ் 10. த மீன் ஆஃப் த வேல்யூ ஜஸ்ட்டு ஆட் பண்ணி டிவைட் பண்ணால் யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் 13. அண்ட் வி டூ த நெக்ஸ்ட் சம். So coming to the 12th question, you are given the mean of natural number 1, 2, 3, etc. n means natural number. And the answer is 6n by 11. You know sum of the natural number n into n plus 1 by 2. Upon the formula is equal to 6n by 11. You know, it is given as 6n by 11. So equate it, get the calculation. So the answer for this c n equal to 11. Now 15th question. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டல் டிவியேஷன் இட் இஸ் கிவன். நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும், Q3 minus Q1 by Q3 plus Q1. ஸோ யூ ஆர் கிவன் த வேல்யூஸ், சப்ஸ்டியூட் இட் அண்ட் த ஆன்சர் ஃபார் திஸ் 0.25, ஆப்ஷன் டி. நவ் 16th கொஸ்டின், யூ ஆர் கிவன் மீடியன் 14, தென் கோஎஃபிஷியன்ட் 0.25. யூ வாண்ட் டு ஃபைண்ட் மீடியன் மீன் டீவியேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மீன் டீவியேஷன் அபவுட் மீடியன், அந்த மீடியன் கொடுத்ததுனால அபவுட் மீடியன் எழுதி அதனுடைய ஃபார்முலா வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் அபவுட் மீடியன் இன்ட்டு மீடியன். அது ஜஸ்ட் அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுற, அவ்வளோதான். ஏன்னா எக்ஸாம் ஹாலில் வந்து நமக்கு இந்த ஃபார்முலா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். இந்த ரெண்டையும் ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் 11.25. இந்த ஆப்ஷன் இஸ் ஏ ஃபார் தட். And two more questions we find. So this is the last one. Now question number 20. Probability of spade. Spade card வந்து நமக்கு மொத்த 13 இருக்கும். Then என்ன கிளாவர் 13, then ஆட்டின் 13, then டைமண்ட், then ஸ்பேட். இது எல்லாமே 13 13 13, டோட்டல் ஆஃப் 52. ஸோ நமக்கு ஸ்பேட் மட்டும் கேட்டுக்கிறனால 13 by 52, இஃப் யூ கேன்சல் இட் 1/4, ஆப்ஷன் வந்து டி. And 23, probability of obtaining even prime number. Even prime number is 2 is an even prime number. 1 எடுத்துக்கூடாது, 1 வந்து neither prime nor composite. You are asked even prime number on each die when a pair of dice is rolled. 2 die வீசுகிறோம் நம்ம, அப்போ ஒவ்வொரு டைலையுமே ஈவன் ப்ரைம் நம்பர் வரணும்னா பாசிபிலிட்டி அந்த செட்டில் செட் கொடுத்துருக்கு இல்லையா 2,2, அது மட்டும்தான் பாசிபிள். ஸோ என் ஆஃப் ஏ வந்து 1. ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/36, ஆப்ஷன் வந்து ஏ. 20th கொஸ்டின் புக் ஆன்சர் வந்து வேறு என்னன்னு பார்த்துக்குங்க. எனக்கு கிடைச்சது வந்து இந்த ஆன்சர் தான், 1/4 தான் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்த சாப்டர் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.